ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான பங்களா டைப் ரீசேல் ஹவுஸ் வந்திருக்குங்க. பாருங்களேன் ரேட்டை, அப்படியே பங்களா மாதிரியே இருக்குங்க. 3BHK 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில், கிட்டத்தட்ட 2700 ஸ்கொயர் ஃபீட்ல மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்க இந்த பங்களா டைப் ஹவுஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாமே பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குங்க. 1:2 கார் விடுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். வீட்டுக்குள்ள நுழையும் போதே நம்மளை மெர்சலாக்குற அளவுக்கு சம பிரம்மாண்டமான ஹை ரூஃப் கொண்ட சூப்பர் ஸ்பேஷியஸ் ஹாலு. 1:3 பெட்ரூம்ஸ், 1:2 பால்கனி, 3 ரெஸ்ட் ரூம், அதுல பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. லேண்ட் ஏரியா 1340 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதுனால வீடை ரொம்ப விசாலமா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாலே கண்டிப்பா வாங்க வச்சிடும் இந்த வீடு. வாங்க, இந்த வீட்டை பத்திரம் மற்ற வேறங்களை பார்க்கறது மாதிரி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தினமும் ஒன்னும் நம்ம சேனல வந்துகிட்டே இருக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டி பாக்கிறவங்க நீங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி பாக்கிற எல்லாருக்குமே நம்ம சேனல் வீடியோஸ் ஒண்ணுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1:2 கார் விடுற அளவுக்கு 2 தனித்தனியான கார் பார்க்கிங்கான கேட் என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட் எலிவேஷன்ல 2 பர்கோலாஸ் கொடுத்துருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்பவே அழகா காட்டுருக்கு. கூடவே அந்த பர்கோலாஸ் அத்தனையிலையும் ஸ்பாட்லைட்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. இந்த ரீசேல் வீடு அமைஞ்சிருக்கிறது அம்பத்தூர்லங்க. அம்பத்தூர்ல நம்ம திருமுல்லை வாயில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கேன். இந்த 3BHK பங்களா டைப் வீடு அமைஞ்சிருக்குங்க. ரீசேல் வீடு தான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அம்பத்தூர் டு ஆவடி போற ஹைவேஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 900 மீட்டர்ஸுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா பேரு சரஸ்வதி நகர். இதான் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், மெயின் ரோட்ல இருந்தோம், வெறும் 200 மீட்டர்ஸ்ல நம்ம ரீசேல் வீட்டுக்கு போயிடலாங்க. சரியா, இதுதான் வெங்கடாஜல மார்ச். இங்கே இதை லேண்ட்மார்க், ஃபேமஸான லேண்ட்மார்க் இது. ஸோ இதுல இருந்து வெறும் 900 மீட்டர்ஸ்ல நம்ம வீட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாங்க. ஸோ அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 4 கிலோமீட்டர், திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 4 கிலோமீட்டர், அம்பத்தூர் வெங்கடாச்சலம் ஆர்ச்லேருந்து வெறும் ஒரு 900 மீட்டர்ஸுங்க, அவ்வளவுதான். இதோட ஹைலைட்டே நியர்பை பஸ் ஸ்டாப் வெறும் 200 மீட்டர்ஸ் தாங்க. சரஸ்வதி நகர் பஸ் ஸ்டாப் வெறும் 200 மீட்டர்ஸ் தான். வரும்பொழுது ஒரு ஸ்கூல் பார்த்தாங்க, விவேகானந்தா ஸ்கூல். இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிங்க. இது நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வருது, அவ்வளவுதான். சரி, வீட்டோட லொக்கேஷன் அட்வான்டேஜை பற்றி பார்த்துருவோம். இப்போ நம்ம வீட்டை பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. செம்ம ஸ்பேஷியஸான 2 கவர்டு கார் பார்க்கிங்க. அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் 2 செடான் கார் வச்சிருந்தாலோ இல்லை 2 எக்ஸ்யூவி கார் பெருசாக வச்சிருந்தாலோ தாராளமாக இங்கே விட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்னின் பெண் ஒன்னாலாம் இல்லை, பக்கத்தில் பக்கத்துலேயே விட முடியும். ஏன்னா 2 கார் பார்க்கிங்கான என்ட்ரன்ஸ் வித் 2 செப்பரேட் கேட்டோடு கொடுத்துருக்குறதுங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஈவன் கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸ் தான் பதிச்சிருக்காங்க. மார்பிள்ஸ் தான் ஃப்ளோரிங்லேயே பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வால்லையுமே உங்களுக்கு மார்பிள்ஸ் தான் பதிச்சிருக்காங்கங்க. ஸோ சூப்பர் ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். இதை தாண்டி நாம உங்களுக்கு ஹால்குள்ளே போக போகிறோம். கார் பார்க்கிங்லேயே ஏகப்பட்ட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரூஃபில். மக்களே, இந்த வீடு ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா, ஒரு பில்டர் இந்த வீட்டை விற்கிறதுக்காக கட்டலை, ஒரு ஓனர் டைரெக்டாக அவங்க இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட வீடு. ஸோ குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லாத வீடு. நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கே 3 அடி ஹைட்டு, அதுக்கு மேலே உங்களுக்கு வீடு இன்னும் 3 அடி ஹைட்டு. அப்போ என்னாச்சு, 6 ஃபீட்டுக்கு மேலே நல்லா உயரமான இடத்துல தான் இந்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ செட் பேக்கை பார்க்குறீங்க நீங்கள், பேக் சைடில் ஒரு 4 அடி இடம் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு 4 அடி இடம் இருக்குது. இது மோட்டருங்க, போரு, மோட்டார், வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க், சோக் பிட் அப்படின்ட்டு ஒரு தனி வீட்டுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும், அது என்னன்னா, முழுக்க முழுக்க 100% ஆத்து மணலால் கட்டப்பட்ட வீடுங்க. 100% ரிவர்ஸ் ஹேண்டால் கட்டப்பட்ட வீடு. வீடை சுற்றி பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துல ஒரு கிராக்கு கூட கண்ணில் படவே இல்லைங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன். இதோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஹாலை பார்க்குறீங்க. கீழே ஃபுல்லாகவுமே, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. அந்த லக்ஸுரி ஸ்பேஷியஸ் ஹாலில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஹால் ஒன்று போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். உள்ளுக்குள்ளே வரும்பொழுது என்னமோ ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழையிற அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஒரு பார்ட்டி ஹால்குள்ளே நுழையிற அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீட்டோட ஹால். சம்மர் ஸ்பேஷியஸ், ஆல்மோஸ்ட் 22x22 இருக்கும் போல இருக்குது இந்த ஹாலோட சைஸு. ஓகேவா, ஜென்ரலாகவே ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ இது மாதிரியான ஹை ரூஃப் கொடுக்குறாங்களோ அப்போலாம் அங்கெல்லாம் வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடு. லேண்ட் ஏரியா 1340 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 2700 ஸ்கொயர் ஃபீட். இந்த அளவுக்கு பெரிய லேண்ட் ஏரியாவில் இதை விட பெருசாக வீடு யாராலையுமே கட்ட முடியாது. மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஏரியா, கிச்சன் ஃபுல்லாகவுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசியில் கவர் பண்ணியிருக்காங்க. வீடு 100% வாஸ்து படி இருக்குது. ஓகேவா, இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நார்த் பேசிங் பார்த்த மாதிரி தலவாசக்கால் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே கார் பார்க்கிங்கு 2 இருக்குது, ஹாலு, கிச்சனு, பேக் சைட் பால்கனி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, கீழே ஒரு ரெஸ்ட் ரூமே இருக்குது. ஸோ பேக் சைட் சர்வீஸ் ஏரியாவை நீங்கள் இப்போ பார்த்தீங்க மக்களே. ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. வாங்க, இந்த வீடு பெருசு அப்படின்றதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஆனால் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடு அவ்வளோ நல்லாயிருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறீங்க நீங்கள் அந்த ஹை ரூஃபை, சென்டர்ட் லைட்டு இன்னும் இந்த வீட்டை அழகாக காட்டுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன விஷயம்னா, லேண்ட் ஏரியா 1340 ஸ்கொயர் ஃபீட்,
பில்டப் ஏரியா 2700 ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ்டு தாங்க இந்த வீடு. ஸோ தாராளமாக நீங்கள் லோன் போடுறதாலும் தாராளமாக லோன் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ நாம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க பெட்ரூமை பார்க்குறோம். இதுலையுமே ரெண்டு விண்டோஸ் இருக்கு, நல்ல வென்டிலேஷன் இருக்கு உங்களுக்கு. இதுலையுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசியில் கவர் பண்ணியிருக்காங்க மக்களே. மக்களே இந்த வீடு கட்டி முடிச்சு 8 வருஷம் ஆகுதாமா? 100% ரிவர்ஸ் ஹேண்டில் மட்டும்தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு எம் சாண்டுன்ற ஒரு விஷயமே இல்லைங்க. சென்னையில் எம் சாண்டுன்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ 100% ரிவர்ஸ் ஹேண்டில் தான் இதை கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கீழே இருக்க ரெஸ்ட் ரூமை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? நான் எதுக்காக இந்த பில்டிங்கை சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஏதோ பணம் நெருக்கடி போல இருக்கு. ஸோ அந்த பர்பஸ்க்காக இதை சேல் பண்ணுற சார், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஃபண்டு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் அம்பத்தூர் திருமுல்லை வாயில் ஆவடி சைடு பூந்தமல்லி சைடு போரூர் சைடுலாம் வீடு பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடு தி பெஸ்ட் வீடுங்க. ஏன்னா லேண்ட் ஏரியா ரொம்ப பெருசு, பில்டப் ஏரியா அதை விட டபுள் மடங்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து சும்மா நடந்து போனாலே வெறும் 200 மீட்டர்ஸில் இதோ இந்த மெயின் ரோடு வந்துடுங்க. இது பஸ் போகிற மெயின் ரோடு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வெங்கடாச்சலம் ஆர்ச்சி தெரியுது இல்லையா? இந்த ஆர்ச்சிங்க ரொம்பவே ஃபேமஸ். இதுலேருந்து நம்ம சைட் வெறும் 900 மீட்டர்ஸ் தானுங்க. ஜஸ்ட் சும்மா நடந்து போகிறது தான். அம்பத்தூர் திருமுல்லை வாயில் இருக்கவங்களுக்கு இந்த லொக்கேஷனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இது ப்ராஷன் ப்ரீமியமான ஏரியா. இந்த லொக்கேஷனில் இந்த ரீசேல் வீடு வந்துருக்கு, விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ வந்தாச்சு மேலே. ஸோ கீழே ஹால் பெட்ரூம் கிச்சனை பார்த்தாச்சு, ஒரு டைனிங் ஏரியா இருந்துச்சு, கார் பார்க்கிங் இருந்துச்சு. மேலே நீங்கள் வரீங்க, மேலே ரெண்டு பெட்ரூமுங்க. இதோ ஒரு பெட்ரூமை நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இதுலையுமே கவர் பண்ணியிருக்கு. மூணு சைடு உங்களுக்கு லைட் கலர்ஸும் ஒரு கான்ட்ராஸ்டிங்களும் இதில் போட்டிருக்கிறது. டிஃபால்ட்டாகவே பெட்ரூம் நல்ல சைஸில் தான் இருக்குது. 1-2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போலாம் எங்கங்க ஒரு விண்டோவே கொடுக்குறது ஆச்சரியமாக இருக்குது. அப்போலாம் அதை பாருங்கள், 8 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. 1-2 விண்டோ இருக்குது. ஹாலை சுற்றி பெட்ரூமை சுற்றி எல்லா இடத்துலையும் நிறைய விண்டோஸை பார்க்க முடியுது. இந்த வீட்டை பொறுத்த வரையில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பெரிய ஒரு பாத்ரூம் இருக்குங்க. இது உள்ள உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. சரியா பாருங்கள் நீங்கள் அதை, இந்த பாத்ரூமை. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை கட்டி முடிச்சு 8 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னால் யாரும் அந்த அளவுக்கு நம்புற மாதிரியே இருக்காது. ஏன்னா ஒரு 3-4 வருஷம் ஒரு வீடு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த வீடு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த பொருளும் பெருசாக டேமேஜ் ஆகவே இல்லை. ஆக்சுவலி முக்கியமான விஷயம், பெயிண்ட்லாம் அடிச்சு முடிச்சு தான் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டு வாங்கினோடனே பெயிண்ட்டு செலவு பண்ணணும், 2 லட்சம் 3 லட்சம் ஆகுன்ற அதை கவலை எதுவுமே தேவையில்லை. இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது, அதை பாருங்க. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவும் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ரோட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. வாங்க, கையோட அதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் இல்லையா, மேலே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு பெட்ரூமை, இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதில் தான் ரோட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரையில் ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு. லேண்ட் ஏரியா 1340 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 2700 ஸ்கொயர் ஃபீட், 3BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ், நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. அப்ரூவ்டு தான், நீங்கள் லோன் போங்க. இந்த வீட்டோட ரேட்டு 72 லட்சரூபா. ரேட்டு நெகோஷியபிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லொக்கேஷனில் வீடு பார்க்குறவங்க வந்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீட்டோட ரேட்டு 72 லேக்ஸ். ஓகேங்களா? ரேட் நெகோஷியபிள் தான். விட்டுறாதீங்க இந்த அருமையான வீட்டை. ஃபுல் அண்ட் ஃபுல் காலம் பீம்லாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. டேரெக்டாக ஓனரே கட்டினதுனால எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 100% குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும்தான் பில்டிங்குள்ளே இருக்குது. ஓகேவா? நாம இப்போ நின்றுட்டு இருக்கிறது ரோட் ஃபேஸிங் பால்கனி. இதில் உங்களுக்கு பேரபெட் வாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக 6 ஃபீட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, நல்ல சேஃப்டி பர்பஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த பால்கனியோட சைஸு, கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்த அந்த ஹாலோட சைஸுங்க செம ஸ்பேஷியஸாக இருக்குது. ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் தி பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இதுக்கு மேலே நாங்கள் ஓப்பன் டெரஸ் தான், வாங்க அதையும் கையோட போய் பார்த்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க ஏரியா, மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட ரேட்டு ஆஸ்கிங் ப்ரைஸ் 72 லேக்ஸ். என்ன கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு இந்த ப்ரைஸ் ஜஸ்டிஃபை ஆகுதுங்க. ஏன்னா வீடு அடுத்த ஒரு 50-60 வருஷத்துக்கு சாலிடாக வரும். ஏன்னா 100% செங்கலாலையும் ஆத்துமண்ணாலையும் மட்டும்தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. பாருங்க நீங்க ஃபுல்லி சரௌண்டட் பை வீடுகள். மக்களை இன்னொரு ஆப்ஷன் அவங்ககிட்ட சொல்ற கேளுங்க. இதே அம்பத்தூர் திருமலை வாயில் ஆவடி சைடில் நீங்க லேண்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே உங்களுக்கு லேண்டும் இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் இருக்கு. பிளாட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் 3500 ரூபா. ஓகேங்களா? நீங்க பிளாட் வேணா கூட இதே ஸ்கிரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வீடு வேணா அந்த வீடு வந்து பாருங்க, இல்லை பிளாட் வேணா ஸ்கிரீன் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு அவைலபிள் இருக்க பிளாட்டை கேட்டுட்டு வந்து பாருங்க. பிடிச்சிருச்சுன்னா பிளாட் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அம்பத்தூர் திருமலை வாயில் சைடில் லேண்ட் வீடு பார்க்குறவங்க உடனே ஸ்கிரீன் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடை வாங்கிக்கிங்க, லேண்டு பிடிச்சிச்சுன்னா அந்த லேண்டை வாங்கிக்கிங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம், வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்கள். கூடவே ப்ராப்பர்ட்டி தெரிவிக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் எந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்து இருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷனுக்கு டிவிஎஸ் ப்ராப்பர்ட்டி உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜிஎஸ்.